ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன், கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு அரை டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கால் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கால் ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் வச்சுருங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு. பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து காய்ச்சின எண்ணெய் கூட விட்டுக்கலாம், நல்லா கிறிஸ்பாக வரும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இளக்கமாக இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ரிப்பன் பக்கோடா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரிப்பன் பக்கோடா ஆச்சு, இப்படி தான் இருக்கும். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி இது பண்ணி ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுட்டு புழிஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சாச்சு, இப்போ புழிஞ்சிக்கலாம். இப்படி சுற்றி புரிஞ்சு விடுங்க. அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். உடனே திருப்பினீங்கன்னா மாவு ஒட்டிக்கும். அடுப்பு ரொம்ப பெருசாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அந்த ஓசை அடங்கணும், பபுள் பபுளாக வர்றது நின்றுக்கப்புறம் தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பபுள்லாம் அடங்கிடுச்சு, நல்லா வெந்தாச்சு, இப்போ எடுத்துக்கலாம். ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.